ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, காதலர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, திருமணம் தடை, திருமண பந்தம் என்ற ஒரு முக்கியமான விஷயங்களுக்குள் போகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம், சூட்சமமான பரிகாரம், அதை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். குறியீடுகள் மூலம் நாம் சிலவற்றை சரி செய்து கொள்ள முடியும். கர்மா என்பது இருந்தாலுமே அதை நாம் அனுபவத்தில் உணர்ந்து அந்த கர்மாவை, அந்த தடையை அகற்றி நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எளிமையாக ஒரு விஷயம், வாழ்க்கை என்பதே எளிமையான விஷயம், ஆனால் அதை வந்து பிக்கல் புடுங்கலாக்கி சண்டை சச்சரவாக்கி சல்லித்தனமாக்கி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விவாகரத்து இல்லை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள்லேயே வந்து கோர்ட்டுக்கு போகிறது, விவாகரத்து வாங்குற விஷயம், இதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்மக்கிட்டயே நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது. சில பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, சொந்தக்காரங்களால் பிரச்சனை. அதாவது இது வந்து எளிய புரிதல் அப்படிங்கிறது தான் இந்த உறவு முறை அப்படிங்கிறது. அதில் எவ்வளவு இடியாப்ப சிக்கலை நாமே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று தான் பார்க்கணும். இதெல்லாம் ஏன் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நிறைய படிச்சுட்டாங்க. இன்னொன்று ஈகோ அதிகமாக இருக்குது, தான் பெரியவன், நீ பெரியவன், நான் பெரியவன், இந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் ஒரு பையன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், சமைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அடக்கமாக இருக்கணும், ஒடுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கிருத்திரமான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோவுக்கு மத்தியிலையும் கல்யாணமும் நடந்துட்டு இருக்குது, ஒரு பக்கம் விவாகரத்து வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், ரெண்டு மேரேஜ், மூணு மேரேஜ், நாலு மேரேஜ், அஞ்சு மேரேஜ், லிவிங் டுகெதர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. இந்த சமூகம் எந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கின்றதுன்றது தெரியல. பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் திங்க் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு நல்ல கணவன் மனைவியாக ஒத்த தம்பதிகளாக ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு, கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்வதற்கு சில குறியீடுகளை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். அதை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை தான் நான் விரும்புகின்றேன். இந்த குறியீடு தான் அது. இது வந்து காதல் செய்பவர்கள் மட்டுமல்லாமல் திருமணம் செய்தவர்களுக்கும் இது ஒரு உபயோகமானதாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்கு, அதாவது சிஜில் ஃபார் அட்ராக்டிங் லவ் டு யூ, இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம்தான். சிஜில் ஃபார் செல்ஃப் லவ், நம்மையே முதல்ல நம்ம காதலிக்கணும். நாமளே நம்மளை வெறுத்துட்டு இருக்கிற சம்பவத்தால் தான் விரக்தி மனப்பான்மை, அந்த நெகட்டிவிட்டிங்கிறது உள்ளுக்குள்ளே போகின்றது. அது மட்டும் இல்லாமல் அட்ராக்ட் லவ் பார்ட்னர் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நமது மனைவியாக இருக்கலாம், அல்லது காதலியாக இருக்கலாம், அல்லது நாம் பார்த்திருக்க பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஆணாக இருக்கலாம், அவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சிம்பல் தான் இது. மை லவ் இஸ் வித் யூ அப்படின்னா என்னுடைய அன்பு உன்னிடம் எப்பொழுதும் இருக்கின்றது என்ற அர்த்தம். ஐ ஹவ் கிரேட் செக்ஸ் இன் லைஃப், இன்னைக்கு வந்து ஒரு கணவன்மனையாக இருப்பவர்களுக்குள்ள இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி கொண்டிருக்கின்றது. அதனாலதான் நிறைய பேர் பிரிஞ்சிட்டு இருக்காங்க, அதை ஓப்பனா சொல்லவும் மாட்டாங்க. கடைசியில ஒரு ஆண் மேல பழிய போடுறது, இல்லாத ஒரு பெண் மேல பழிய போடுறது, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது, சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து சொல்லிட்டு இதனாலதான் பாதி பிரச்சனை இருக்குது. அப்போ இது இந்த குறியீடுகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். இது வந்து லவ், லவ்வுக்கான சிம்பல், ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரியான இது. அது மட்டுமல்லாமல் யூ அண்ட் மீ, அதாவது நமக்கு கால் கட்டு போடுறது, கை கட்டு போடுறது என்றெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது ஒரு பந்தம். இது நாம வந்து நமக்கு எதிர்ப்பாளினரை நினைத்துக் கொண்டு அந்த பந்தத்தை உருவாக்கிக் கொள்வது மாதிரியான ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து இந்த குறியீடுகளை, இந்த ஸ்டிக்கர்ஸை நீங்க உங்களுடைய மனைவிக்கு நீங்க பிரசன்ட் பண்ணலாம், அல்லது ஒரு கணவனுக்கு பிரசன்ட் பண்ணலாம். அது மட்டுமல்லாமல் உங்கள் தோழிகள், சிநேகிதிகள், நீங்கள் விரும்பக்கூடிய பெண்கள், காதலிகளுக்கு செய்யலாம். இல்லீகல் அஃபேர்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி தவறாக உபயோகித்தால் அதற்குரிய தண்டனைகளும் நீங்களே வாலண்டியரா வாங்கிக்கிற மாதிரி அர்த்தம். லீகலான உறவுகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும், ஏனெனில் அப்படித்தான் இதை வந்து வடிவமைத்திருக்கின்றோம். எனவே அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும்.
உடனே வாங்கிட்டு போய் அந்த மாதிரி சைடில் வேலை செய்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டிக்கர் வேண்டும் என்றால் அடியேனை தொடர்பு கொள்ளுங்கள். அடியேனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிட பேசி என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இது கட்டணம் உண்டு, இலவசம் அல்ல. ஜோதிடத்திற்கும் இலவச பலன்கள் கேட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசனம் அதற்கு வழிகாட்டியாக வருவதுண்டு. நவம்பர் 1, நவம்பர் 10, 17, 24 தொடர்ந்து நாங்கள் சென்னை மற்றும் திருச்சியில் சித்தர்கள் ஜீவசமாதி பயணம் கண்டக்ட் பண்ணுகின்றோம். விருப்பமுள்ளவர்கள் இணையலாம், தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து.